நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மேலும் ஒரு தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது அங்கு என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் பகுதியில் நேற்றைக்கு அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த உபரி நீர், மழை வெள்ள நீர் வந்து முழுமையாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு குளங்களுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக குளங்கள் முழுவதுமாக நிரம்பி மறுகால் பாயக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குளத்திலிருந்து தண்ணீர் வரக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது மூவிருந்தாளி அருகே இருக்கக்கூடிய மூவிருந்தாளியிலிருந்து கயத்தார் செல்லக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. காலை முதலே இந்த தண்ணீர் மூழ்கடித்து செல்லக்கூடிய நிலையில் இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு சில வாகனங்கள் இந்த ஆபத்தை உணராமல் இந்த பகுதியில் இந்த சாலையை கடந்து சென்றிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தால மேலே இழந்த பகுதியிலையும் ஒரு பாலத்தில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் அப்படிங்கிறது மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்தடுத்த பாலங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய சூழலில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கார்த்திகேயன் ஆய்வு நடத்தி வருகிறார். இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்தால் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இப்ப வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த நடவடிக்கைகள் ஏதாவது என்னங்க குறித்து ஆட்சியர்கிட்ட கேட்போம். சார், என்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம் சார்? நேற்று இரவு வந்து நம்ம பகுதியில் சங்கரன் கோயில், தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதிகளில் கனமழை பெய்ஞ்சதுனால இங்கே குளம் பெருகி இப்போ தண்ணி வந்து மறுகால் போய்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குளம் பெருகி வருதுன்னு ஊரில் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 6 வீடுகள் சேதமடைந்திருக்கு. இந்த ஊரோட நடுவில் போகிறதுனால ஊர் இந்த பக்கம் ஒரு பகுதி இருக்குது, அந்த பக்கம் ஒரு பகுதி இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து காலையில் இருந்ததை விட இப்போ தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து இன்றைக்கி நைட்டு மழை வந்தால் நீர் வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நைட்டே வந்து எல்லாமே போட்டு எல்லாம் அந்த ஒரு 25க்கும் மேற்பட்ட வீட்டில் இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றி பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கு. பஞ்சாயத்து தலைவர், கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் இரவே வந்து கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இப்போ காவல்துறை வந்து எல்லா பக்கமும் வாகனங்கள் எதுவும் உள்ளே போகிறதுக்கு இப்போ தண்ணி குறைஞ்சதுனால சில வாகனங்கள் மட்டும் அலோவ் பண்ணுறோம். பட் தொடர்ச்சி கண்காணித்து நைட் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்காங்க. தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு உள்ளிட்ட தகவல்களை மாவட்ட ஆட்சியர் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சிவரஞ்சி, நிலவரத்தை பதிவு செய்தமைக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி. சிவமணி, அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.